வணக்கம் நண்பா, உங்களுக்கு சூப்பரான அட்வென்ச்சர்ஸ் மூவி பார்க்கணுமா? நான் சொல்கிற படங்களை மிஸ் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்க. படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கே ஒரு நல்ல படம் பார்த்துருக்கோம்னு ஃபீல் ஆகும். இப்போ நான் சொல்ல போகிற 4 படங்களும் பனி பிரதேசங்களை மையமாக கொண்டுள்ள படங்கள். இதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற படம் வெர்டிகல் லிமிட். இந்த படத்தோட குட்டி ஸ்டோரி என்னென்னா, K2 பெரிய சிகரத்தை ஹீரோயின் ஒரு டீமோட ஏறுறாங்க. அப்போன்னு பார்த்து அங்கே பெரிய பனிப்புயல் அடிக்குது. பனிப்புயலை மாட்டி ஹீரோயின் குணா கேவோட பல மடங்கு உள்ள பள்ளத்தாக்கில் மாட்டிக்கிறாங்க. ஹீரோயினை காப்பாற்ற ஹீரோயினோட அண்ணன் ஒரு டீமை ரெடி பண்ணின்னு போகிறாரு. இவர் எப்படி ஹீரோயினை காப்பாற்றி சேஃபாக கூட்டின்னு வந்தாருங்கிறது தான் படத்தோட சாம்பிள் ஸ்டோரி. லிஸ்ட்டில் 2வதாக பார்க்க போகிற படம் தான் தி ரெவனன்ட். ரெவனன்ட் படத்தோட சாம்பிள் ஸ்டோரி என்னன்னா, ஹீரோ காட்டு பகுதியில் வேட்டையாட போகும்போது ஒரு கரடியால் தாக்கப்படுறாரு. தாக்கப்பட்ட ஹீரோவை கூட்டாளிங்க ரெஸ்கியூ பண்ணுறாங்க. ரெஸ்கியூ பண்ண கூட்டாளிங்க இதுக்கு மேலே இவனை காப்பாற்ற முடியாதுன்னு அங்கேயே விட்டு போக, அங்கேருந்து ஹீரோ எப்படி தப்பிச்சு வந்து என்ன பண்ணுறாருங்கிறது தான் படத்தோட ஒரு பார்ட் ஆஃப் ஸ்டோரி. அடுத்து நான் சொல்ல போகிற படம் தான் சொசைட்டி ஆஃப் த ஸ்னோ. இந்த படத்தோட கதை என்னன்னா, 45 பேசஞ்சரோட பயணம் செஞ்ச ஒரு விமானம் நடு பனீர் பிரதேசத்தில் விபத்துக்குள்ளாயிடுது. அதில் பாதி பேர் இறந்து போயிடுறாங்க. மீது உயிர் பிழைச்ச பயணிகள் எப்படி அங்கேருந்து தப்பிச்சு வந்தாங்கிறது தான் சொசைட்டி ஆஃப் த ஸ்னோவோட கதை. இந்த லிஸ்ட்ல கடைசியா சொல்ல போற படம் தான் 8 Below. படத்தோட ஸ்டோரி என்னன்னா, ஹீரோ ரிசர்ச்சுக்காக சயின்டிஸ்ட் ஒருத்தர வேற ஒரு பிளேஸுக்கு 8 நாய்களோட கூட்டின்னு போறாரு. அங்க பனி புயல் வந்ததுனால ஹீரோவும் இந்த 8 நாய்களும் தனித்தனியா பிரிஞ்சு போயிடுறாங்க. பல மாசமா இந்த 8 நாய்களும் எப்படி சர்வே பண்ணிச்சுங்கன்னு, ஹீரோ எப்படி இந்த நாய்களை கண்டுபிடிச்சாங்கிறது தான் படத்தோட குட்டி ஸ்டோரி. கண்டிப்பா இந்த படங்கள் எல்லாத்தையும் மிஸ் பண்ணாம பாருங்க. இதுல 3 படங்கள் தமிழ் டப்ல இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.